அகில பாரத இந்து மகா சபாவுடைய கோவை மண்டல இளைஞரணியினுடைய தலைவர் அருமைக்குரிய தம்பி பாக்சர் பிரேம்குமார் அவர்கள் வங்கதேச படுகொலையை கண்டித்து கோயம்புத்தூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வங்கதேச படுகொலையை நிகழ்த்திய இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்து இனம் வங்கதேசத்திலே அழிக்கப்படுகிறது, அங்கே சிறுபான்மையாக இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை பாதுகாக்க அவர்களை மீட்டெடுக்க அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க நம்முடைய பாரத அரசும் சர்வதேச நாடுகளும் வங்கதேசத்தின் மீது வங்கதேச இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்ற தொனியிலே அங்கே பேசினார். இங்கே இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிறோம், எந்த இஸ்லாமியர்களுக்கும் இங்கே துன்பம் இல்லை, கஷ்டம் இல்லை, சிறுபான்மை தான் சௌகரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சலுகைகள் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உலகத்திலே இந்துக்கள் சிறுபான்மை என்றால் இஸ்லாமிய நாடுகளிலே படுகொலை செய்யப்படுகிறார்கள் என்ற செய்தியை சொன்ன இளைஞரணியுடைய தலைவர் பாக்சர் பிரேம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைத்தார்கள். அவர்களோடு 12 பேர் மீது வழக்குகளை பதிவு செய்தார்கள். வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்து விசாரணை செய்து நிபந்தனை ஜாமீன் கொடுத்தாகிவிட்டது. நிபந்தனை ஜாமீன் கொடுத்த பிறகு அவர் கண்டிஷன் பெயிலில் கைது போட்டுக் கொண்டிருக்கிறார். மீண்டும் காவல்துறை கைது செய்ய முயற்சிப்படுகிறது. என்ன காரணம் என்று கேட்டால், அங்கே இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் அங்கே புகார் சொல்கிறார்கள், நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் ஓய மாட்டோம், எங்கள் இனத்தை அவதூறாக பேசிவிட்டார், அவர் மீது நீங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும் என்று அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் சொல்கிறது. காவல்துறையும் அவருடைய கூற்றுக்கு ஒரு வழக்குகள் ஒரு கேஸ் ஒரு வழக்குனா ஒரு கேஸ் அதிலேயே ரிமாண்ட் பண்ணியாச்சு, 15 நாள் உள்ளது ஜெயிலிருந்து வந்தாச்சு, ஒரு மாதம் எந்த கூட்டத்திலையும் பேசப்படாதுன்னு வாய்ப்பு கூட்டி சட்டம் போட்டிருக்கு, ஒரு 50 பேரோட இணைந்து நீ ஆலோசனை பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஓகே. நிபந்தனை கோர்ட்டு சொன்ன தீர்ப்புகளை எல்லாம் நிபந்தனை ஜாமீனையே ஏற்றுக்கொள்கிறோம். முஸ்லீம்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக மீண்டும் கைது செய்வோம், தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே உள்ள கொண்டு போவோம்னு சொன்னால் அது உண்மையிலேயே ஏற்புடையதல்ல, வருந்தத்தக்கது. காவல்துறை சொல்கிறது பாலக்காட்டிலே ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் தொண்டர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் மனைவி கண் முன்னே, அதை நிகழ்த்தியவர்கள் கோயம்புத்தூரில் இருந்து சென்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகள், ஆகையினால கோயம்புத்தூரில் இந்துக்களுக்கு ஆபத்து இருக்கு, பாக்சர் பிரேம் இருந்தால் வெளியே வெட்டி கொண்டு போட்டுருவோம், அதனால் நாங்கள் வந்து அவரை உள்ளே வைக்க விரும்புகிறோம். இது என்ன நியாயம்? ஒருத்தர் வெட்டி போடுவான்னா உடனே ஜெயிலில் தூக்கி கொண்டு வைக்கிறதா? ஒன்று போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும், இல்லைன்னா நாங்கள் எங்களை பாதுகாத்துக்கிடுவோம். அதுக்குடைய சக்தியை இளைவன் எங்களுக்கு தந்திருக்கிறார், நாங்கள் பார்த்துக்கொள்வோம். இஸ்லாமிய பயங்கரவாதத்திற்கு பயந்து வரக்கூடிய கூட்டமெல்லாம் இந்து மகாசபா விடமாட்டோம். எங்கேயாவது இந்து மகாசபா தொண்டர் தாக்கப்பட்டால், இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் சுரண்டப்பட்டால், மிகப்பெரிய மிகப்பெரிய சூழ்நிலையை அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். முஸ்லீம் பெரியவர்கள் எல்லாம் நன்றாகத்தான் இருக்கார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஒன்றுக்குள்ள ஒரு நல்லா இருக்கோம், எங்கள் பகுதியில் தான் பிரேம் இருக்கார், அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. காவல்துறை மீண்டும் கைது செய்ய தீர்வேன் என்று அனுமதிக்கிறது. இதை கண்டித்து இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். 4 முறையாக மாநில இளைஞரணியின் தலைவர் நம்முடைய டாக்டர் கே.ஆர். சுபாஷ் வீட்டு மீது வெடிகுண்டு வீசிருக்கார், பெட்ரோல் வெடிகுண்டு ஒரு தடவை வீசினவங்க மேலே ஒரு 3 பேர் மேலே வழக்கு பதிவு செய்திருக்காங்க. அதுக்கு பிறகு 3 தடவை நடந்தாச்சு, ஒரு தடவை அவருடைய வீட்டில் வெடிகுண்டு வீசி நாயை கொண்டிருக்காங்க, இன்னைக்கு எக்ஸ்யூவி என்ற வண்டியை வெடிகுண்டு வீசி பெட்ரோல் வெடிகுண்டு வீசி கொளுத்தி எரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3ஆம் தேதி நடந்த சம்பவம், இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. காவல்துறை இந்த கேஸில் யாரையும் கைது பண்ணல, அவன் கொண்டு வெடிகுண்ட பெட்ரோல் கொண்டு வர்றது கொண்டு வர்றது தெரியுது, ஹெல்மெட் போட்டிருக்கான், பைக்கில் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு வெடித்து கொண்டு சிதற வைத்து கொண்டு எரித்து கொண்டு ஓடுவது தெரிகிறது.
ஆனாலும் கூட காவல்துறை அவரை கைது செய்யவில்லை. என்ன கேட்கிறாங்கன்னா, இப்ப ஒரு ஸ்டாலின் வராரு, வந்துட்டு போனவோட நாங்க பிடிச்சிருவோம்னு சொல்றாங்க. ஸ்டாலின் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அவரும் இதை வந்து புடின்னு சொல்ல மாட்டாரு, பிடிக்காதன்னு சொல்ல மாட்டார். அவருடைய கவனத்திற்கு இது போக, இதை செய்ய வேண்டியது காவல்துறை. செய்யாமல் இருக்கிறத இந்த கஷ்டம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல. நீ அது வந்து மூணு தடவை நாலு தடவை நடந்திருக்கு. காவல்துறை அந்த ஆளை பாதுகாக்கிறதுக்கான ஒரு யோசனை பண்ணியிருக்கணும். ஆனால் மாறா நாங்கள் பிரைவேட் செக்யூரிட்டி வச்சிருக்கோம், எனக்கு ஒன்றும் நம்பி பிரயோஜனம் இல்லை. காவல்துறையை நம்பி பிரயோஜனம் இல்லை என்பதற்காக அந்த வீட்டுக்கு பிரைவேட் செக்யூரிட்டி நாங்கள் போட்டிருக்கோம். ராத்திரி பாராவுக்கு வரக்கூடிய, பாரா இல்லையா வீட்டுக்கு வரக்கூடிய காவல் கையெழுத்து போட்டு போவாங்க. அந்த காவல்துறை அதிகாரி அந்த பிரைவேட் செக்யூரிட்டியை வந்து போட்டோ எடுக்கிறான். பிரைவேட் செக்யூரிட்டியை போட்டோ எடுத்தா அவன் எத்தனை நாளைக்கு நிற்பான்? அடுத்த நாளே அவன் ஓடுறான். ஏ, நீயும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன், எங்களையும் பாதுகாக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அளவுக்கு நியாயம் சார்? ஆகையினாலே தமிழக அரசு காவல்துறை இதில் சிறப்பாக செயல்படணும். அந்த வீட்டுக்கு அந்த சுபாஷ் கேஆர் சுபாஷுக்கும் பாக்ஸர் பிரேமுக்கும் அச்சுறுத்தல் இருக்குமே ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். வெடிகுண்டு பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய அந்த உண்மை குற்றவாளி அவன் எவராஜாஜன் இந்துவா கிறிஸ்டீனா, அவர் ஒரு ஆள் சொல்றாரு இந்து முதலே இருக்குமோ ஆர்எஸ்எஸ்ஸா இருக்குமோ என்ன ஆகுது? அவனுக்கு வேற வேலையே கிடையாதா? பெட்ரோல் குண்டு வீச ஏன்னா அவன் சொல்றான் முஸ்லீம் இந்த மாதிரி குண்டு வீச மாட்டான், முஸ்லீம் ஆளதான் போடுவான், உங்களுக்கு குண்டு வீசிருக்குன்னு சொன்னா வேற எவரவாதான் இல்லை. யாரா இருக்கட்டும், எக்ஸ்ஆர் ஒய் குற்றவாளி குற்றவாளி. அந்த குற்றவாளி இந்துவாக இருந்தாலும் இஸ்லாமியானாக இருந்தாலும் அவனை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை. காவல்துறை இதை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டத்திலே இந்து மகா சபா நண்பர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு வாரத்திற்குள்ளே இது நடக்கவில்லை என்றால் சிபிசிஐடிக்காக நாங்கள் கேட்டிருக்கோம். அதுக்கும் நீங்கள் அனுமதி ஒன்று ஏற்பாடு ஒன்று இல்லைன்னா கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவில் மாநிலம் முழுவதும் இருந்து இந்து மகாசபா தொண்டர்கள் வந்து அங்கே உண்ணாவிரத போராட்டத்தில் கோயம்புத்தூர் ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில்